வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச பூரியோ கிழங்கு மசாலும் தான். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் கிழங்க வெட்டி தண்ணியில இப்படி போட்டு வச்சிருக்கேன். கழுவி இதுல வச்சிருக்கேன். வாங்க நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு மேல ஒரு சட்டி வச்சுக்கலாம். சரி போ. அதுக்கப்புறம் இந்த பவுல்ல நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு மேல வாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க நம்ம இதில் போடலாம். அதில் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம இதை மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள பூரி மாவை நம்ம பிசைஞ்சிடலாம். மாவுல நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி எடுத்து பிசைஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ உருளைக்கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு போய் பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. வாங்க நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். அடுத்து நம்ம மசாலா தாளிக்க இந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்கலாம். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் இதில் போட்டுடலாம். வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போடலாம். இது நல்லா வணக்கிக்கோங்க.
நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சு வச்சிடலாம். இதை எடுத்து நான் ஒரு பவுல்ல போட்டிருக்கிறேன். அடுத்து நம்ம இந்த வடச்சட்டி எடுத்து இதுக்கு மேலே வச்சு இந்த ஆயில் எல்லாம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும், ஒவ்வொரு பூரியா நம்ம போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதுல நம்ம தேய்ச்சி வச்ச மாவை போடலாம். பாருங்க எவ்வளவு அழகா மேல வந்திருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பூரி எல்லாம் எடுத்துக்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. இத நம்ம இப்ப எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு ஒரு செட்டா போடலாம். அடுத்த செட்டை இப்ப நம்ம போடலாம். எல்லா மாவையும் போட்டு முடிச்சாச்சு, நல்லா வெந்துருச்சு. வாங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரி ரெடி. வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்வா யாருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.